ஹே காய்ஸ், ரீசன்ட் டைமில் அட்லாண்டாவில் நிறைய மார்வலோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. மார்வலோட ப்ராஜெக்ட்னு சொன்னாலே முக்கால்வாசி அட்லாண்டாவில் தான் நடக்கும். பட் இப்போது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஒரு ஷூட்டிங்கில் நம்ம அயன்மேனோட ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சிவில் வார் மூவியில் நம்ம அயன்மேன் BARF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியை எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணியிருப்பார். ஞாபகம் இருக்கா? பைனார்லி ஆக்மெண்டட் ரெட்ரோ ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த BARF டெக்னாலஜியை நம்ம குவென்டன் பெக் தான் உருவாக்குனாரு. ஆனால் அதை நம்ம டோனி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த BARF டெக்னாலஜி நம்ம டோனி சார் கூடது தான். ஸோ இந்த BARF பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சாகாலே நம்ம பார்த்துட்டோம். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருந்தது இல்லை, அந்த சாகாலே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ மல்டிவர்ஸ் ஆக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த டெக்னாலஜியை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்கன்றதே தெரியல. ஆமாங்க, இப்போ அட்லாண்டாவில் ஒரு மார்வலோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு திறமை இருந்தால் இதை கண்டுபிடிச்சி நீங்களே சொல்லுங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு ஷூட்டிங்கில் நம்ம அயன்மேனோட இந்த BARF அப்படிங்கிற சூட் கேஸை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து சிக்கி இருக்குங்க. அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸை எடுத்துக்கிட்டு வேணும்னே ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்கு. பட் இது என்ன ஷூட்டிங் அப்படிங்கிறத கிளியராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்ம கிங் பின் ஆக்டர் வின்சென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு. ஸோ மேபி இது இக்கோ டிவி சீரீஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ கரண்டில் இந்த இக்கோவோட டிவி சீரீஸ் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. மேபி அந்த இக்கோவோட ஷூட்டிங்காக கூட இருக்கலாம். அங்கே யார் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பெருசாக கெஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் ஆர்மர் வார்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆர்மர் வார்ஸ் என்ன ஆச்சுன்னே இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக அப்டேட் வரல. ஷூட்டிங் நடக்குதான்னு கூட எனக்கு தெரியல. மேபி நமக்கு தெரியாமல் கூட சீக்கிரட்டாக நடக்கலாம். அண்ட் இன்னொரு சான்ஸும் இருக்குது, நம்ம அயன் ஹார்ட் டிவி சீரீஸ் கூட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மேபி இந்த BARF டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அயன் ஹார்ட் டிவி சீரீஸில் கூட காட்டியிருக்கலாம். காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிங் பின் அந்த டிவி சீரீஸில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மார்வல் பாருங்க, அயன்மேனோட டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றாங்க, ஆனால் அயன்மேனை யூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ் அயன்மேன் செத்துட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கடைசியாக ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்தா எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எனிவே இந்த போட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது என்ன ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மண்டை குழம்பி மெண்டல் ஆகிடுவோம் போல.